ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்ரேல். சம்மர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த சம்மரில் வந்து எந்த ஏசி பெஸ்ட்டு, எந்த ஏசி வாங்கினா இப்போ பெஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் எந்த ஏசி வாங்கினா குவாலிட்டியாக இருக்கும், வாரண்ட்டி அதிகமாக இருக்கும், 100% காப்பர் எதுவாக இருக்கும், அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஏசி. ரெண்டாயிரத்தி 2022 பெஸ்டான ஏசியினுடைய மாடல் எண்டில் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது அதனுடைய வாரண்டி. ஆஸ் அ டெக்னீஷியனாக வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் லைஃப் வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ லாங் லைஃப் வேணும் அப்படின்னா அதனுடைய வாரண்டி டைம்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி நான் ஃபீல் பண்ணதில் 5 வருஷம் வாரண்டி. எல்லா பக்கம் 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இவர் 5 வருஷம் பெருசுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி மட்டும்தான் கொடுப்பாங்க, 1 வருஷம் யூனிட் வாரண்டி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க யூனிட் வாரண்டியை 5 வருஷம் கொடுக்குறாங்க. இந்த யூனிட் வாரண்டி 5 வருஷம் அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி. நார்மலாக ஒரு ஏசினுடைய வாரண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் கம்ப்ரஸருக்கு மட்டும் 10 வருஷம், பிசிபி போர்டுக்கு 5 வருஷம், மொத்த யூனிட்டுக்கு 1 வருஷம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி. இன்டோர்னுடைய இன்டோர் மோட்டர், பிசிபி போர்டு, அதில் இருக்கக்கூடிய சென்சார், அதே மாதிரி அவுட்டோர்னுடைய கண்டென்சரு, அவுட்டோர்னுடைய ஃபேன் மோட்டரு, அவுட்டோர்னுடைய கம்ப்ரஸரு, இது எல்லா எலக்ட்ரிக்கல் கம் மெக்கானிக்கல் பார்ட் எல்லாத்துக்குமே. ஈவன் பார்த்தீங்கன்னா கேஸ் முதற்கொண்டு, ஆமாப்பா, கேஸ் முதற்கொண்டு வாரண்டி 5 வருஷம். இந்த காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டினால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசியில் வந்து 5 வருஷத்துக்கு எந்த செலவு வந்தாலும் கம்பெனி பார்த்துக்கும், எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கும், எல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கிறானே அவன் பார்த்துக்குவான். அடுத்ததான் இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா ஹைப்பர் ஜெட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஹைப்பர் ஜெட் டெக்னாலஜி மூலமாக ஏசினுடைய அவுடோர் டெம்பரேச்சர் ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, ஓவர் வெயிலாக இருக்குப்பா, உள்ள கூலிங்கே வரல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. ஏன்னா ஹை டெம்பரேச்சர் 55 டிகிரி வந்தாலும் உள்ள வந்து பக்கமான கூலிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்சிகூல், ஃப்ளெக்சிகூல் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏசி 1 டன்னா 2 டன்னாக மாற்ற முடியும், 3 டன்னாக மாற்ற முடியும், 1 டன்னாக மாற்ற முடியும், 1.25 மாற்ற முடியும், 1.75 டன்னாக மாற்ற முடியும், ஒன்றும் இல்லைப்பா, அதனுடைய ஆர்பிஎம்மாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுனால நமக்கு ஆட்கள் அதிகமாக இருக்காங்க, திடீர்னு அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 2 டன்னாக மாற்றி நம்ம கன்வெர்ட் பண்ணி அதிகமான கூலிங் எடுக்கலாம். அதை விட ரொம்ப இந்த ஃப்ளெக்சிகூலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சோலார் பேனலை கனெக்ட் பண்ணும்போது இந்த ஃப்ளெக்சிகூல் இருக்கும்போது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் ஒரே ஆர்பிஎம்ல ஓட வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்சர் காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பைப்பில் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்வா கிளீன் ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் வந்து அரிப்பு ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ளூஃபின் கோட்டிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிப்புகள், அதாவது அவுட்ரு ஏரியாவில், அதாவது கடலோர பகுதிகளிலையும், அதே நேரத்தில் சாக்கடைகள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலும் இந்த கண்டென்சர் அரிப்பு ஏற்படாமல் இருக்கும், அலுமினியத்தில் வந்து அரிப்பு ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து கேஸ் விட்டிந்து வச்சு கேஸ் எவ்வளோ இருக்குன்னு ஏசி டெக்னீஷியனை கூப்பிட்டு செக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் லீக்கேஜ் டிடெக்டர் இருக்குது. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணி நமக்கு கொடுத்துருவோம். இது வந்து நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 100% காப்பர் கண்டென்சரில் கொடுக்குறாங்க. கண்டென்சர் மட்டும் இல்லை, எவப்ரேட்டர், பைப்பு, இது யூனிட் எல்லாமே 100% காப்பர் அப்படிங்கிறதுனால நமக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். 700 CFM ஏர் த்ரோ கொடுக்கறதுனால நார்மலாக நம்ம வீட்டில் மாட்டக்கூடிய ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா 350 CFM, இது வந்து பார்த்தீங்கன்னா 700 CFM, அதை விட டபுள் டைம் அப்படிங்கிறதுனால ஏர் த்ரோ அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா ஏர் த்ரோ ஏசி ஆன் பண்ணும்போது ஃபேன் த்ரோ அதிகமாக வைங்க. டெம்பரேச்சர் மீட் ஆயிடுச்சா உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா, ஃபேன் ஸ்பீடை கம்மியாக வச்சுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏசியினுடைய ஃபீலை என்ஜாய் பண்ண முடியும். அடுத்தது ஃபாலோ மீ மோட். ஃபாலோ மீ மோட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த ரிமோட்டை நான் எங்கே வச்சுருக்கணும், அப்போ நான் அங்கே தானே உட்காந்துருப்பேன், அந்த இடத்த பேஸ் பண்ணி டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஏசி ரன் ஆகும் அப்படிங்கிறதா இந்த ஃபாலோ மீ மோட். இந்த ஃபாலோ மீ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் ஃபுல்லாக எத்தனை பேர் இருந்தாலும் இந்த ரிமோட் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஏரியாவில் என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற கம்யூனிகேஷன் இந்த ரிமோட்டும் ஏசி கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஏசி ரன் ஆகும். ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர், அதே நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு தேவையான ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டன் டிஸ்பிளே ஒன்று, அதே மாதிரி ரிமோட்டில் லைட் ஆப்ஷன், அதாவது நைட் அடுத்த ராத்திரி ரிமோட்டை தொலைவும் போது ரிமோட் ஆன் பண்ணிடுவோம் ஆனால் என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்னு இருட்டுக்குள்ளே தெரியாது, அப்போ ஒரு மொபைல் டார்ச் எடுத்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்ப்போம்.
அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பேக் லைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால ரிமோட்டை தொட்டினீங்கன்னா உடனே அது ரேடியம் இதில் இருக்கும் பட்டன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா உடனே அதில் இருக்கக்கூடிய பேக் லைட் எரிஞ்சு இருட்டுக்குள்ளேயே நம்ம ரிமோட்டை பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நைட்டு தூங்கும்போது டெம்பரேச்சர் 24-25 அந்த டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னீங்கன்னா லைட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும். மறுபடியும் வேணும் அப்படின்னு அமுத்துனீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். ஓகேங்களா, இந்த ஹிடன் டிஸ்பிளேயுமே பேக் லைட் ரிமோட் லைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ஷன், இந்த ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜில் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் வாரண்டி, பிசி போர்டு என்னானாலும் வாரண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நந்தகுமாரனுடைய மனசாட்சி என்ன சொல்லுது, ஸ்டெபிளைசர் போடுங்க அப்படின்னு சொல்லுது. அதனால கண்டிப்பா நீங்க ஸ்டெபிளைசர் போட்டுருங்க. ஓகேங்களா, சூப்பர் மனசாட்சி, இதுதான் நினைச்சேன். அது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி. ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து 5 வருஷம் வாரண்டி அப்படின்னு கொடுத்துருங்கனால அந்த டென்ஷன் வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அவங்க சர்வீஸ் கொடுத்துருவாங்க, அதே நேரத்தில் ஸ்பேர் பார்ட்ஸும் கொடுத்துருவாங்க. கேரியர்னுடைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அவங்களுடைய சர்வீஸ் விங்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில் சர்வீஸை பற்றியும். அதே நேரத்தில் டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுல தான் ஒரு ஏசியினுடைய குவாலிட்டி இருக்குது. அதனால் எவ்வளோ பிராண்டு எவ்வளோ குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஒரு ஏசியை பக்காவான இன்ஸ்டாலேஷன் நடக்கணும் அப்படின்னா ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கேட்டு வாங்காதீங்க, பெய்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டால் பண்ணும்போது பக்கத்துலேயே கூட இருந்து வேக்கம் போடுறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள், பைப் பிஞ்ச் ஆகுதான்னு பார்க்குங்க. உங்களுடைய ஏசி இன்ஸ்டால் பண்ணுற அன்றைக்கி மட்டும் யாரோ ஒருத்தரை நீங்கள் அப்பாயின் பண்ணி இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லுங்கள். அல்லது நீங்கள் கூடவே இருந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒரு நாள் லீவை போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதை பார்த்துங்க. இல்லாட்டி உங்களுக்கு தலைவலி மாட்டிக்கும். எந்த ஏசியாக இருந்தாலும் அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஏசியுமே குவாலிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மாங்கு மாங்கு என்று பேசியுள்ளேன். அதனால் தயவு செஞ்சு எந்த மாடல் அப்படின்னு நல்லா நோட் பண்ணிக்கங்க. எம்பீரியா CXI, ஓகேங்களா, அதில் 3 ஸ்டார் ஆர் 5 ஸ்டார் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் தான் நான் சொன்னேன் எல்லா வாரண்டி இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, மறுபடியும் ஃபைனலாக சொல்கிறேன், எவ்வளோ குவாலிட்டியான ஏசி வாங்கினீங்கனாலும் அந்த இன்ஸ்டாலேஷன் பக்காவாக இருந்தால் மட்டுமே அது பக்காவான ஏசி. மொக்க பிராண்டு வாங்கி பக்காவாக இன்ஸ்டால் பண்ணாலும் அது பக்காவான ஏசியாக தான் இருக்கும். பக்காவான பிராண்டை வாங்கி மொக்கையை இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் அது மொக்கை ஏசி தான். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். மறுபடியும் இதே மாதிரியே ஒரு ரம்பத்தை எடுத்துகிட்டு வந்து கழுத்தை எடுத்துருவேன். ஓகேங்களா, தேங்க்யூ.